உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தின் நேரம் இன்னும் தாங்க இருக்கு, இனிமேல் தான். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை யோவான் 2வது அதிகாரத்திலே கானாவூர் என்கின்ற ஊரிலே நடக்கின்ற ஒரு திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயாரும் தன்னுடைய சீடர்களோடு கூட அங்கே செல்லுகின்ற காட்சியை நாம் காண முடியும். இதை குறித்ததான செய்தியை நாம் பல முறை கேட்டிருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கின்றவராயிருக்கின்றார். முதல்ல பாருங்க, ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை அங்கே அழைக்கின்றார்கள், அந்த திருமணத்துக்கு அழைக்கின்றார்கள். நம்ம வீட்டில் நடக்கின்ற திருமணத்திற்கு மாத்திரமில்லைங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற எல்லா நிகழ்விலையும் இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் அழைக்க இந்த நாளிலே நினைவூட்டுகிறார் ஆவியானவர். ஏனென்றால் நமக்கு நாளைக்கோ இல்லை போகிற வழியில் என்ன நடக்கப் போகுதுன்னே தெரியாது. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது குறைவுகளை அவர் நிறைவாக்குகின்றவராய் இருக்கின்றார். அந்த கல்யாணத்திலே ஒரு குறைவு, திராட்சை ரசம் தீர்ந்து போய்விடுகின்றது. சாப்பாடு கல்யாணத்தில் இல்லைனா எவ்வளோ ஒரு அவமானம், எவ்வளோ ஒரு வெட்கம் ஏற்படுமோ அதுபோல் அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. இயேசுவின் தாயார் இயேசுவின் இடத்துல வந்து கேட்குறாங்க. இயேசு சொல்லுகிறார், எனக்கு இன்னும் நேரம் வரலமான்னு சொன்னதுமே அங்கு இருக்கிற வேலைக்காரர்களை அழைத்து இயேசுவின் தாயார் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. 5வது வசனத்திலே அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இன்னைக்கு இப்படி நம்ம யோசிக்கலாமா? அவருடைய தாய் வேலைக்காரராகிய நம்மை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். டூ வாட் இ டெல்ஸ் அஸ். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், அந்த நிலைமையில் கல்யாண வீட்டில் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த இடத்துல கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜாடி, அதாவது நம்ம வீட்டில் வெளியில் பக்கெட் வச்சுருப்பாங்கன்னு வைங்க, காய் கால் கழுவுறதுக்கு அந்த ஜாடியில் தண்ணியை நிரப்புங்கன்னா நம்ம குடிப்போமா? அதில் ஆனால் அந்த ஜாடி எல்லாரும் தள்ளி வைத்து அந்த ஜாடியை தெரிந்து கொள்ளுகிறார், தண்ணியை ஊத்துன்றார் வேலைக்காரர்கிட்ட. நம்ம இப்போ மாதிரி மோட்டர் போட்டு தண்ணி அப்படி டக்கு 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 டக்குன்னு 6 ஜாடி ரொப்புறது இல்லை. அந்த ஜாடி ஒவ்வொன்றும் அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஜாடிகள், ஒவ்வொன்றிலும் அவ்வளோ கேலன் தண்ணி பிடிக்கும். அவங்க சேர்ந்தனும், அவங்க சேர்ந்தும்போது அது தண்ணி, கொண்டு வரும்பொழுது அது தண்ணி, ஊற்றும்பொழுது தண்ணி, பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போகும்போது தண்ணி. அப்போ இத்தனை நேரத்தில் அந்த வேலைக்காரர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். டூ வாட் இ டெல்ஸ் அஸ், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அது தண்ணியாக தான் இருக்கும், எந்த நேரத்தில் மாற்றணுமோ கடவுள் மாற்றுவார். பிரியமானவர்களே, அவன் பந்தி விசாரிப்புக்காரன் வாயில் வைக்கும்போது, ஆ இவ்வளோ டேஸ்டான ஒரு திராட்சை ரசத்தை நான் குடித்ததே இல்லையே, எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு கடைசியில் தண்ணி கலந்து விட்டுருவாங்க, ஆனால் நீங்கள் கடைசியில் தி பெஸ்ட் இஸ் யெட் டு கம் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தின் நேரம் இன்னும் தாங்க இருக்குது, இனிமேல் தான் தி பெஸ்ட் இனிமேல் ஆண்டவர் கொடுப்பார். கடைசி காலம் ஆயிற்று, எல்லாம் முடிஞ்சிடுச்சே, உண்மையே நடக்கலையே, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, அன்று கர்த்தாவே அந்த ஏழையின் வீட்டிலே குறைவை நிறைவாக்கி ஆண்டவரே எல்லாரும் தள்ளி வைத்த பாத்திரங்களை வைத்து அற்புதங்களை செய்தீரே, நன்றி இயேசு சுவாமி. அதே போல இந்த நாளிலும் நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய எங்கள் மனதை ஆண்டவரே உருவாக்கி, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையை கொடுத்து உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக. இயேசுவின் கரத்திலே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து பாதம் பணிந்து உம்மிடத்திலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.